வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட பேர் விஆர் ஃபுட் அடிக்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் பயறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸ் அலக்கில் அரை அலக்கு அரிசி எடுத்துக்கலாம். அதை குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு முடித்த உடனே அந்த அலக்கில் எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதே பங்களவு பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் குக்கரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 டைம்ஸு. ஸோ 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி பயிரை போட்டிருக்கோமோ அதுக்கு அந்த அளவுக்கு 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு வெந்தயம், 2 ஸ்பூன், அதாவது தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் இருந்தாலே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நீங்கள் வாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு, அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு 10 to 15 pieces வர மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 6 பல் பூண்டு அதையும் உரித்து அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸோடு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் முருங்கை இலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். முருங்கை இலை போட்டுட்டு ஒரு 4 சைஸ் வரமிளகாய் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம லிட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 5 விசில் வர மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கலாம். அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு மூடி அளவு நம்ம திருகி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம 2 டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கஞ்சிக்கு கொஞ்சம் போட போகிறோம், 2வது வந்து நம்ம வந்து இந்த துவையல் பண்ணுறதுக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு 2வது சைடிஷ்க்கு கஞ்சிக்கு ஏற்ற துவையல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம திருகி வச்சுருந்த தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவு அதில் போட்டுட்டு ஒரு 4 பீஸ் பல்லு பூண்டு, ஒரு 2 பீஸ் அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு பாக்கு சைஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம். 1 லீஃப் கருகப்பிள்ளையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இன்கேஸ் மிளகாய்த்தூள் இல்லைனா நீங்கள் மிளகாய் கூட வர மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொரப்பாக ஒரு 2 வாட்டி மிக்சியில் போட்டுட்டு கொரப்பாக வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து கஞ்சிக்கு ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். ரெண்டையும் வந்துட்டு சுட சுட கஞ்சி ப்ளஸ் வந்துட்டு இந்த துவையலையும் வச்சு இந்த ஊறுகாய் சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கஞ்சியோடு சேர்த்து துவையிலையும் ஊறுகாயும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டிஷ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.